தேனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வாடிப்பட்டியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில 13 கட்சி கூட்டணி இருக்கும். திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, அண்ணன் தொழில் திருமாவளனுடைய விசிக, ஃபார்வர்ட் பிளாக், யூனியன் முஸ்லீம் லீக், 13 கட்சி இருக்கும். இந்த கட்சியினுடைய நோக்கம் கொள்கை கூட்டணி. அண்ணன் தொழில் திருமாவளவுடைய நம்ம கூட சேர்ந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் சேர்ந்திருக்காங்க, காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி சர்க்கார் அகற்றப்பட வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது தான் பிஜேபியோடைய நோக்கமாக இருக்குது. ஒரு நாள் மாற்ற முடியாது, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த கூட்டணியை நம்ம வச்சிருக்கிறோம். நிச்சயமாக ஏழைகளுக்கு உண்டான அரசு பிஜேபி அரசு இல்லை, பணக்காரனுக்கு ஆதரவு கொடுக்குற அரசு தான் பிஜேபி மோடி அரசு. ஆகையினால தான் இந்தியா கூட்டணி வலுவாக இன்னைக்கு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணி 400 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சு மத்தியில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. அதில் தேனி பார்லிமெண்ட்ல தங்கத்தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சாகணும். இப்போ சரவணன் நம்ம வெங்கடேஷ் வந்து எம்எல்ஏ இதே கூட்டணியில் தான் எம்எல்ஏ ஆனார், தொகுதிக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆளும் கட்சி நம்ம இதே கூட்டணியில் தான் நான் நிற்கிறேன், நானும் ஜெயிக்க போகிறேன், நம்ம தான் இந்தியாவில் கூட்டணி அமைக்க போகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.